எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் மட்டும் போட்டு ஒரு குழம்பு ஒன்று பண்ணி காட்ட போகிறேன். அது எப்படி பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் இதுக்கு தேவை. முருங்கைக்காய் மட்டும் இருந்ததுன்னா அந்த குழம்பு பண்ணிலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னாக்கா கடுகு எடுத்து வச்சுருக்கேன், பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்னாச்சி பூ எடுத்து வச்சுருக்கேன், முருங்கைக்காய் ரெண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய், தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், இவ்வளோ தான் இதுக்கு தேவை. அது எப்படி செய்யலான்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, நம்ம கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொருங்கிட்டுருக்கு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ரெண்டுமே பொருந்துச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தாளிக்கிற சாமான் மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாலே போதும். ஒரு ஒரு பீஸ் மட்டும் போட்டுக்கோங்க, சும்மா ஸ்மெல்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து நசுக்கி வச்சுருக்கோம் இஞ்சியும் பூண்டும், அதையும் சேர்த்துக்கலாம். இது இப்போ எல்லாமே பொரிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து குழம்பு வந்து கொஞ்சம் தான் பண்ண போகிறேன், அதனால் நான் வந்து ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கிட்டேன். நான் நாலு பேருக்கு பண்ணுறதுக்கு ஒரு தக்காளி போட்டுட்டேன். அதுக்கு மேலே பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ரெண்டு தக்காளி கூட சேர்த்துக்கலாம். ஏன்னாக்கா இதில் நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல. தக்காளி சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த புளி போடாததுக்கு அது கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கிறேன் இதில். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல முருங்கைக்காய், இப்போ சேர்த்துக்கிறேன். இதில் முருங்கைக்காய் மட்டும்தான் போடணும்னு இல்லை, நீங்கள் தேவைப்பட்டாக்க உருளைக்கிழங்கு அந்த மாதிரி எதனா சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு மிளகாத்தூள் என்கிட்ட காலி ஆயிடுச்சதுனால நான் வந்து மல்லித்தூள் மட்டும் தனியாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து இதில் மல்லித்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் தான் நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம், தனி மிளகாத்தூள். ஏன்னாக்கா ரொம்ப காரமாக இருக்குது, அதனால் கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கும் போது கரெக்டாக நீங்கள் 1.5 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. நாலு பேருக்கு பண்ணுறதுக்கு 1.5 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இப்போ மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் தான் போட்டுக்கிறேன், ஏன்னா ரொம்ப காரம் இது. குழம்பிளகாத்தூள் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் தனித்தனியாக போடுறதுனால உங்களுக்கு அது நான் கரெக்டான மெஷர்மெண்ட் சொல்ல முடியல. குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் 1.5 ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கரெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா நான் 300 ml தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றியாச்சு. காய் வந்து முழுகிற அளவுக்கு இருக்குது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உப்பு செக் பண்ணிட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது குழம்பு கொதிக்கிறதுக்காட்டியும் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் கூட பார்த்தீங்கன்னாக்கா கால் டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் கூட கொதிக்கட்டும். காய் ஃபஸ்ட்டு வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. முருங்கைக்காய் எடுத்து வெந்திருக்கான்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் கூட வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு, காயும் நல்லா வெந்தாச்சு.
இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் ஊற்றியாச்சு இல்லையா, தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம நிறைய கொதிக்க வைக்க போகிறதில்ல, லைட்டாக ஒரே ஒரு கொதிகள் மட்டும் வந்தபோது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம குழம்பு நிறுத்த போகிறோம். நிறுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி இருந்ததுன்னா போட்டுக்கோங்க, போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம்.